சிறந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை நல்கியிருக்கிற பேராசிரியர் கடகுவல்லி அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மருத்துவத் துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கி இறுதிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வந்து ஒரு புதுமையை படைத்திருக்கிற என் நெஞ்சத்தில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்கினியே மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களை சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே வரி வந்திருக்கிற வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்றாலும் காலத்தின் சூழ்நிலை கருதி அமர்ந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கிடிய சகோதரர் விஜயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி கோவிலி இந்திரா அவர்களே, இந்த துறையில் அமைச்சருக்கு அருண்மொழியாற்றி வருகிற முதன்மை செயலர் அன்பிற்கினிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற துணை வேந்தர் பேராசிரியர் கீதா லட்சுமி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதியுடைய துறையுடைய இயக்குனர் அன்பிற்கினிய டாக்டர் செந்தில்ராஜ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் இணை இயக்குனர் பார்த்திவன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து மாணவ பேரவையின் சார்பாக எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நன்றியோடு ஆற்றிருக்கிற ஆற்றல் மிக்க காமராஜ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தசரகன் அவர்களே, கோவிந்தன் அவர்களே, சிந்து ரவிச்சந்திரன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எங்களை போன்றவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏன் என்று சொன்னால், எதிர்காலத்தில் நம்முடைய உடலை எப்படி பேணி காப்பது என்ற முறையில் நான்கு துறைகளை கொண்டிருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இது ஒரு துறையாக இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே பார்க்கின்ற போது சித்த மருத்துவ கண்காட்சி என்பது பேர் எங்கள் பெருமுகி அண்ணாவுடைய பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அரங்கிலே இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தை வேறுண்டச் செய்தவர் பேரங்கர் அண்ணா அவர்கள். அண்ணாவிற்கு பிறகு சித்த மருத்துவத்தை ஒரு காலத்தில் கேரள மண்ணிலே கண்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த மண்ணிற்கு பெருமை கொண்டவர். சித்த மருத்துவத்துறை என்பது ஒரு வரலாற்றை படைப்பதற்காக மாண்பு அம்மா அவர்கள் ஆணையிட்டு ஒரு கல்லூரியை கொண்டு வரலாம் என்று ஆணையிட்டவர் அம்மா என்றும் நான் இந்த நேரத்தை குறித்து காட்ட விரும்புகிறேன். ஏன் சொன்னால், உங்களுடைய உணர்வுகள் அவர்களுக்கு தெரிகிறது. ஒரு புறத்திலே அலாபதிய, ஒரு புறத்திலே பார்க்கின்ற போது, ஒவ்வொரு துறையும் பார்க்கின்ற போது, நான்கு துறைகளை கொண்டிருக்கிற இந்த துறை பல்வேறு மாற்றங்களை இன்றைக்கு உருவாக்கி வருகிறது. அவர்களை குறிப்பிடுவதற்கு காரணம், நான் அண்ணா நூலகத்திற்கு சென்றபோதுதான் எனக்கு இது தெரிந்தது. சித்த மருத்துவத்துடைய ஓலச்சுவர்களை நான் பார்த்தேன். அந்த ஓலச்சுவர்களை பார்க்கின்ற போது நம்முடைய முன்னோர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு மூலிகைக்கும் என்ன இருக்கிறது என்பதை என்னால் காண முடிந்தது. அதை மாணவர்கள் காண வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலையில் அந்த பணிகளை நான் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இது ஏற்படுகிற நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல் அவர்களை குறிப்பிடுகிற போது எனக்கு தந்தை சரியாக இல்லை என்று சொன்னால், இங்கே இருக்கிற சித்த மருத்துவர்களை வைத்துக் கொண்டு நான் அதிலே கஷாயம் வைத்து அதை சாப்பிடுகிறேன் என்று குறிப்பிட்டார். அதே போலதான் எல்லோருமே கிராமங்களில் வாழ்கிற மக்கள் இதுபோன்ற நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிற நிலை ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. இன்றைக்கு மாற்றங்கள் உருவாகிய அடிப்படையிலே தான் இன்றைக்கு இதயத்தை மாற்றி வைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு மருத்துவத்துறை வளர்ந்து வருகிறார். ஆனாலும் கூட அவருடைய பணிகள் என்பது கடினமான பணிகள். அதை பார்க்கின்ற போதுதான் எனக்கு அந்த உணர்வுகள் வருகிறது. ஏன் என்று சொன்னால், சித்த மருத்துவராக இருக்கின்றவர்கள் மனப்பகுதிக்கு சென்று கூட அவர்களுக்கு தேவையான மூலிகளை பெற்று வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை என்னால் காண முடிகிறது. படித்துவிட்டு செல்கிற இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற போதும் சரி, தனியாக பணியாற்றுகிற போதும் தங்கள் பணிகளை சிறப்பான்மையை ஆற்றுவதற்கு ஒரு ஏதுவாக இது அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது முழு புதர்களிலும் அங்கே இருக்கிற காடுகளிலும் சென்று பெற வேண்டிய மூலிகளை பெற்று அதன் மூலமாக மக்களுக்கு சிகிச்சை பெறுகிற ஒரு ஆற்றமிக்க சக்திகளாக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஒரு நெஞ்சம் மிகுந்த வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால், எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு இரண்டு கோவில் இருக்கிறது மனதிலே.
ஒன்று சிறந்த கல்வியை தர வேண்டிய நிலை இருக்கிறது, மற்றொன்று உடல்நலம் பேணி காக்க வேண்டி இருக்கிறது. இரண்டு பேர் அமைச்சரும் இங்கே அழைத்திருக்கிறார். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்று சொன்னால் மாணவருடைய நிலைகளை மனதில் கொண்டுதான் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக மாணவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற போதுதான் சிறந்த கல்வியாளர்கள் அவர்களை உருவாக்க முடியும் என்ற சிந்தனை அவருக்கு இருக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இங்கு வருகின்றிருக்கிற இந்த கண்காட்சியை காணுவதற்கு நான் இன்றைக்கே முதலமைச்சரோடு பேசி இந்த மாநகராட்சியில் இருக்கிற மாணவ செல்வங்கள் இதை கண்டது கழிக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவேன் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு வளர்ந்து வருகிற நாகரிகம், வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகில் பல்வேறு மருத்துவமனைக்கு நாம் சென்று அந்த பணிகளை மேற்கொள்கிற போது இதுபோன்ற சித்த மருத்துவம் எப்படி பயன்படுகிறது என்பதையும் அவரால் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகாவை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். எங்கள் உரிமையை பள்ளி அனைத்தும் யோகா பயிற்சி அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய அறிவாற்றல் அந்த வருகின்ற போது அந்த மனிதனுடைய நிலைகள் மனநிலையை மாற்றி அமைக்கின்ற வகையிலும் ஒரு அரை மணி நேரம் அந்த யோகா பயிற்சி பெற்றதற்கு பிறகு ஒன்றரை மணி நேரம் படிக்க வேண்டிய அந்த பாடத்தை முக்கால் மணி நேரத்தை படித்து முடிக்க முடியும், ஞாபகத்தை வைத்துக் கொள்ள முடியும் என்பதை யோகாவால் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கெல்லாம் அரசு இன்று பணிகளை ஆற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இந்த அரசு துணிந்து அந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே மருத்துவத்துறை, ஒரு புறத்திலே பள்ளி கல்வித்துறையில் இணைந்து இந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஏழு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலங்கள் இருக்கிறது. ஏழு சொன்னால் இங்கே வெளியிருந்திருக்கிற மருத்துவராக படிக்கின்ற மாணவ செலவராக இருக்கிற நீங்கள் மருத்துவர் அத்தனை பேரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சித்த மருத்துவர்கள் முதலாண்டிலே இருக்கின்றவர்கள் முடித்துவிட்டு பட்டதாரிகளாக மாறி அதற்கு பிறகு நீங்கள் மருத்துவமனையிலே சென்று பணியாற்றக்கூடியவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாற்றுவதற்கு இந்த அரசு என்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அம்மா ஒரு வழிகாட்டை எடுத்துக் கொண்டிருக்கிற அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் உங்கள் அரசு இந்த அரசு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களை போன்றவர்களை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக இந்த அரசு நல்ல அதே நேரத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக நலம் வாழ நாங்கள் அத்தனை பேரும் அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்து அமைச்சரவை கூட்டம் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் பல பேர் பேச இயலவில்லை. இருந்தாலும் கூட உங்களை காணுகின்ற போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்று சொன்னால் மாணவ செல்வங்களாக இருக்கிற நீங்கள் சிறந்த பட்டதாரிகளாக நீங்கள் மாறியதற்கு பிறகு உங்கள் பணிகள் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணிற்கும் பெருமை வரப்போகிறது என்பதை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.